हलो फ्रेंड्स वेलकम टू पूंगुडी चैनल इन्नैक्की नाम विळक्कु चट्टी पोंगपान अदोड़ मूडी अदुक्कुल्लाम एप्पडी कोलम पोडुरदुंगिरद इंद वीडियोल पार्क्क पोरोम एंद पानैल पोंगल वैक्क पोरींगलो अंद पानै अदोड़ मूडी अदेल्लाम नल्ला कळुवि तुडैच्चु एडुत्तु वच्चुकोंगे सक्करै पोंगलुक्कु ओन्नु वेण पोंगलुक्कु ओन्नु अदु रेंडैयुम इरक्कि वैक्किरदुक्कु रेंडु कलवडै अदोड़ विळक्कु चट्टी அந்த விளக்கு செட்டிக்கு உரிய மூடி இது வந்து செட்டிநாட்டு ஸ்டைல்ல எப்படி பொங்கல் வைப்போமோ அதுக்கு உரிய பாத்திரம் இப்போ நாம பொங்கல் கோலம் பானையில எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 பட்ஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணியில ஒரு நிமிஷம் போட்டு வைங்க போட்டுட்டு இந்த காட்டன் அப்படியே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிரலாம் காட்டன் எடுத்துட்டீங்கனா லைட்டா அதுல ஒட்டி இருக்கும் காட்டன் அதுவே போதும் நமக்கு கோலம் போடுறதுக்கு தின் லைன்ஸ் போடுறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்து செட்டிநாட்டுல கோல கூடுன்னு சொல்வாங்க இந்த மாதிரி பச்சரிசி மாவை நல்லா அரைச்சு உருட்டி காய வச்சு பாட்டில்ல போட்டு வச்சுக்குவாங்க எப்ப கோலம் போட போறோமோ அப்போ ஒரு 5-6 உருண்டைய ஒரு கப்ல போட்டு தண்ணியை விட்டு ஊற வச்சு நாம கரைச்சுக்கலாம் இது மஞ்சள் मंजल और कपल तनी वि ना मिक्स पड़कों इतकूड़ मव पच कलर इलेना नाम साधारण वेल फुट कलर ग्रीन मिक्स पड़ेल इतना कंसिस्टेंसी पातको इतमी मूणयुमें करेची वो इंब काट वोिया बट्स अवल पेटेट सैडल वलीचिको அப்போதான் லைன்ஸ் கரெக்ட்டா வரும் அந்த மாதிரி எடுத்துட்டு நாம கோலம் போட ஆரம்பிக்கலாம் இது விளக்கு சட்டி மூடி இதுல வந்து நான் சின்னதா ஒரு பிள்ளையார் போட போறேன் நம்ம விளக்கு சட்டிக்குள்ள பிள்ளையார் விளக்கு தேங்காய் மூடி கரும்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம் அதுல உள்ளதுல எது வேணாலும் நாம வெளியில போடலாம் எந்த காரியத்தையும் முதல்ல நாம பிள்ளையார் போட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அதனால நான் ஃபர்ஸ்ட் விளக்கு சட்டி மூடியில பிள்ளையார் போடுறேன் நம்ம பொங்கலுக்கு முதல் நாள் ஒரு நல்ல நேரம் பார்த்து முதல்ல இந்த விளக்கு சட்டிக்கு கோலம் போடலாம் அடுத்ததா தொடர்ந்து பொங்க பானைக்கும் அடுப்புக்கு எல்லாத்துக்குமே முதல் நாள் நைட் போட்டு வச்சிரலாம் இப்போ பிள்ளையாருக்கு ரெண்டு காலையும் போட்டுறலாம் ரொம்ப ஈஸியா போடலாம் இந்த பிள்ளையார் எல்லாரும் இந்த டிசைனுக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் போட்டிங்கனா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதனால நான் காதுல கையில கிரீடத்துல பிள்ளையாரோட கால்ல எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் போடுறேன் சுத்தி ஒரு சின்ன டிசைன் போட்டுக்கலாம் ஃப்ளவர் மாதிரி மஞ்சளும் வெள்ளையும் கலந்து போடிங்கனா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கரும்பு மஞ்சள் கொத்துக்கெல்லாம் கொஞ்சம் கிரீன் போடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த தடவை கிரீனும் கரைச்சு வச்சிருக்கேன் இது ஒவ்வொரு சைடுலயும் செட்டிநாட்டிலே வேற வேற விதமா போடுவாங்க இந்த மாதிரி ஆர்ட்ல இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி சின்னதா அழகா போட்டா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மனசுக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும் எந்த ஒரு டிசைன் போட்டாலும் அதை சுத்தி புள்ளி குத்துறது செட்டிநாட்டு பழக்கம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ஒயிட்ல புள்ளி குத்திக்கோங்க எப்பயுமே ரெண்டு வர்ச புள்ளி குத்தணும் செட்டிநாட்டுல புள்ளிங்கிறது ஒரு ஃபேமிலியை குறிக்கும் அதனால புள்ளி நல்லா பெருகி நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக எப்பயுமே ரெண்டு வர்ச புள்ளி குத்துவாங்க எந்த கோலத்தலயும் வெளியில அதே போல நாம இதுல ரெண்டு வர்ச புள்ளி குத்திக்கலாம் पुली पारंगे नल्ला अलगा वरुदु चिन्न चिन्न दा निंगे कैये एडुत्तु पोरुमैया पोट्टींगना नल्ला अलगा पर्ल्स मारी राउंड राउंड अलगा इरुक्कुम इदु काञ्चदुक्कु अप्पुरम उंगलुक्कु रोम्ब पळिच्चुन्नु तेरियुम इप्पो वेट्टा इरुक्कुदु अदनाल उंगलुक्कु अव्वलवा तेरियादु काञ्च उडने रोम्ब अलगा इरुक्कुम இப்போ புள்ளி குத்தி முடிச்சாச்சு அடுத்து புள்ளையாரோட சைட்ஸ்ல ஒரு சைடு மஞ்சள் கொத்தும் ஒரு சைடு கரும்பும் போடுவோம்
மஞ்சள் கொத்துக்கு இந்த மாதிரி மஞ்சள்ல கீழ மஞ்சள் போட்டுட்டு இலைக்கெல்லாம் இந்த பச்சையை யூஸ் பண்ணி போடலாம் யூஷுவலா எல்லாரும் பச்சை யூஸ் பண்றது இல்ல இப்ப புதுசா எல்லாரும் கலர் கலரா போடுறாங்க அதனால நான் இந்த தடவை இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு நான் பச்சை யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த சைடுல ரெண்டு கரும்பு போட்டுக்கலாம் கரும்புக்கும் மேல உள்ள இலையெல்லாம் பச்சையில போட்டுக்கிறேன் அடுத்ததா பிள்ளையாரோட பாதத்துக்கு கீழ தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு போட போறேன் தேங்காயை மஞ்சள்ல போடலாம் பழத்தையும் மஞ்சள்ல போடலாம் ஒரு சீப்பு பழம் போட்டு அதோட காம்பு மட்டும் கொஞ்சமா பச்சையை டச் அப் பண்றேன் அடுத்ததா வெத்தலை வெத்தலையும் பச்சையில போட்டுட்டு பாக்கு வந்து ஒயிட்ல டாட் வைங்க அடுத்ததா இந்த பிளேட்டோட சைட்ஸ்ல ஸ்டார் போட போறேன் 6 பாயிண்ட்ஸ் உள்ள மாதிரி ஸ்டார் ஒரு ஸ்டார் ஒயிட்லயும் ஒரு ஸ்டார் வந்து மஞ்சள்லயும் மாத்தி மாத்தி போடுறேன் பாருங்க காஞ்ச உடனே நல்லா தெரியும் இப்போ வந்து கொஞ்சம் ஈரமா இருக்குது ஃபுல்லா ஸ்டார் போட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் வெளியில இந்த ஸ்பேஸ் இருக்குது எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அங்க எல்லாம் டாட்ஸ் வச்சீங்கனா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நான் இதுல வந்து ஒரு லைன் ஃபுல்லா ஒயிட் டாட்ஸும் ஒரு லைன் ஃபுல்லா yellow டாட்ஸும் வைக்கிறேன் அடுத்ததா சென்டர்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்க இந்த இடத்துல வந்து நான் குட்டி குட்டி லைன்ஸா போட்டு விடுறேன் இதுவும் yellowவும் ஒயிட்டும் மாத்தி மாத்தி போட்டா பார்க்கிறதுக்கு நல்ல அழகா இருக்கும் இத போட்டு முடிச்சிட்டு அடுத்து ஸ்டார்ஸ் போட்டுறோம் இல்லையா அந்த ஸ்டார்ஸ்ல வந்து ஒயிட்க்கு நடுவுல yellowவும் yellowக்கு நடுவுல ஒயிட்டும் டாட்ஸ் வச்சு முடிச்சாச்சு விளக்கு சட்டி மூடி போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து விளக்கு சட்டிக்கு போடலாம் விளக்கு சட்டிக்கு உள்ள வந்து ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு டாட்ஸ் வைக்கணும் இத முக்காலின்னு சொல்வாங்க செட்டிநாட்டில இந்த இடத்துல நாம வரிசையா ஸ்வஸ்திக் போடலாம் ஸ்வஸ்திக்கும் ஒன்னு வெள்ளையும் ஒன்னு மஞ்சளும் மாத்தி மாத்தி போட்டா பார்க்கிறதுக்கு நல்ல அழகா இருக்கும் இந்த ஸ்வஸ்திக்கு ஸ்டார் சங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வரிசையா சின்னதா நம்ம போடுறதுக்கு நல்ல டிசைன்ஸ் ஃபுல்லா இத போல ஸ்வஸ்திக் போட்றலாம் இந்த கடைசில finish பண்ணும்போது கொஞ்சம் yellowவும் whiteம் கரெக்டா அட்ஜஸ்ட் ஆகி வர்ற மாதிரி பாத்துக்கோங்க பக்கத்துல பக்கத்துல ஒரே கலர் வராம அட்ஜஸ்ட் பண்ணி yellowவும் whiteம் மாத்தி மாத்தி வர்ற மாதிரியே finish பண்ணிட்டீங்கனா பார்க்கிறதுக்கு இன்னும் அழகா இருக்கும் அடுத்து தான் நாம சைட்ஸ்ல போடலாம் சைடுல மூணு தேர் போடணும் தேர்னு சொல்றது வந்து விசேஷமா நம்ம நடு வீட்டு கோலத்துல எல்லாம் நம்ம போடுறோம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு ட்ரையாங்கிள் கீழே போட்டு சென்டர்ல நெளி நெளியா போட்டுக்கலாம் அது yellow கலர்ல போட்டா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் உள்ள ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு வெளியில எப்பயும் போல ரெண்டு வரிசை புள்ளி குத்திரலாம் புள்ளி வந்து எவ்வளவு நெருக்கமா உங்களால குத்த முடியதோ அவ்வளவு நெருக்கமா குத்துங்க அப்பதான் பார்க்கிறதுக்கு நல்ல அழகா இருக்கும் எப்பயுமே சைடுல ஒரு பழைய துணி வச்சுக்கோங்க ஏதாவது வடிஞ்சதுனா தொடச்சுக்கலாம் இப்போ பாருங்க தேர் ஒன்னு போட்டு முடிச்சிட்டேன் இதே போல மூணு சைடுல மூணு போடணும் அந்த ரெண்டு தேருக்கு நடுவுல வந்து நம்ம என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் நான் இதுல ஒரு फ्लावर டிசைன் போடுறேன் இல்ல புள்ளி கோலம் வேணாலும் போடலாம் இதெல்லாம் நம்ம இஷ்டம்தான் எதுனாலும் போடலாம் நான் ஒரு சின்ன தாமரைப்பூ டிசைன் போட்டு அதை எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உள்ள உள்ள ஸ்பேஸ்ல எல்லாம் கொஞ்சம் yellowல டிசைன் பண்ணி விட்டா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுலயும் நாம சுத்தி ரெண்டு வரிசை புள்ளி குத்தணும் ரெண்டு வருஷம் புள்ளி குத்தி முடிச்சிட்டு இப்ப நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு அதனால இந்த yellowவ சுத்தி திரும்ப வெள்ளையில புள்ளி குத்துறேன்
இப்போ பாருங்கள் அந்த ஃப்ளவர் முடிச்சாச்சு. அடுத்து தான் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோலம் போடலாம். எல்லோ கலரில் டாட்ஸை வச்சுட்டு ஒயிட்டில் நான் கோலம் போட போகிறேன். எந்த கோலம் வேணாலும் போடலாம். இதில் 5 புள்ளி 7 புள்ளி அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக மிக்ஸ் ஆனால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோவும் ஒயிட்டும் உங்களுக்கு காஞ்ச உடனே இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கோலம் போட்டு முடித்தாச்சு. இதுலேயும் நான் சுற்றி வர 2 வருஷம் புள்ளி குத்துறேன். பாருங்கள் விளக்கு சட்டி ஃபுல்லாக கோலம் போட்டு முடித்தாச்சு. இப்போ காய வச்சிடலாம். இதை உள்ளே 3/4 போட்டு வச்சுருக்கிறேன். இது பிளேட்டு, பிள்ளையார், மஞ்சள் கொத்து, கரும்பு எல்லாம் போட்டு வச்சாச்சு. அடுத்ததாக நாம் பொங்கப்பானையோட மூடிக்கு போடுறோம். இதில் வந்து நான் உங்களுக்கு சங்கு டிசைன் போட்டு காட்டுறேன். இதுவும் ஒரு சங்கு வெள்ளையிலையும் ஒரு சங்கு மஞ்சள்லையும் மாற்றி மாற்றி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். வரிசையாக சங்காக போட்டுருங்க. ஸ்பேஸ் எதுவும் இருந்ததுன்னா அதில் புள்ளி குத்திக்கலாம். சென்டரில் எந்த கோலம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு கட்டம் போட்டு வெளியில் சங்கு போட்டிருக்கிறதுனால இதுலேயும் சங்காக போட போகிறேன். 4 மூலையிலையும் வெள்ளையில் சங்கு போட்டுட்டு நடுவில் உள்ள ஸ்பேஸில் எல்லோவில் சங்கு போட்டிருக்கிறேன். இதை சுற்றியும் நாம் எப்பயும் போல் 2 வருஷம் புள்ளி குத்திக்கலாம். புள்ளி நிறைய இருக்க இருக்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பொங்கப்பானையோட மூடியை முடித்தாச்சு. பானையிலையும் நான் இதே போல் தான் சங்கு போட போகிறேன். ஒரு பானையும் மூடிக்கும் ஒரே டிசைன் போடலாம், இன்னொரு பானையும் அதோட மூடிக்கும் இன்னொரு டிசைன் போடலாம். இப்போது பானையோட விளிம்பை ஒட்டி ட்ரையாங்கிள் டிசைன் போடுறேன். 2 பானையிலையுமே நான் இதே போல் ட்ரையாங்கிள் டிசைன் தான் போட போகிறேன். நடுவில் உள்ள கேப்பில் எல்லோ கலரில் குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அடுத்ததாக பானையிலையும் நம்ம அதே போல் 3 கோபுரம் போடணும். இந்த மாதிரி விரலால் அளந்துட்டு இந்த 3 இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 3 இடத்துல தேர் போடணும். ஒரு தேரை போட்டுட்டு அப்படியே வடியும் இது சைடில், அதனால் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கலவடை மேலே இதை அப்படியே காய வச்சுட்டு அடுத்த பானையில் தேர் போடலாம், ஒரு தேர் போடலாம். அப்புறம் அதையும் அதே போல் போட்டு முடித்து கலவடையில் காய வச்சிங்கன்னா அதுக்குள்ளே இது காஞ்சிரும். இதில் 2வது தேர் போடலாம். திரும்ப 2வது தேரை காய வச்சுட்டு அதில் 2வது தேர் போடலாம். இந்த மாதிரி 2 பானையிலையும் 3 தேர் போட்டு முடிச்சுக்கோங்க. போட்டுட்டு நடுவில் உள்ள கேப்பில் நமக்கு வேண்டிய டிசைன், நமக்கு பிடிச்ச எந்த டிசைன் வேணாலும் போடலாம். இப்போ இதில் ஒரு கோலம் போடுறேன் பாருங்கள். சதுரம் போட்டு அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு வெளியில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை போடலாம். நான் சும்மா பெட்டல்ஸ் மாதிரி போடுறேன். 8 பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு உள்ளே எல்லோவை வச்சு கொஞ்சம் கலர் பண்ணிவிட்டு வெளியில் புள்ளி குத்திடலாம். திரும்ப இதை கலவடை மேலே வச்சு காய வச்சுட்டு அந்த பானையில் நம்ம டிசைன் போடலாம்.
இதில் ஒரு கோலம் போடுறேன். இப்போ ஒரு சைடில் நான் ரெண்டு தேங்காய், பழம், வெத்தலை பாக்கெல்லாம் போட போகிறேன். ஒரு சீப்பு பழம் போடலாம், அதை எல்லோ கலரில் போட்டுக்கலாம். காம்பை மட்டும் க்ரீனில் போடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா வாழைப்பழ சீப்பு மாதிரியே இருக்கும். வாழைப்பழம் போட்டாச்சு. அடுத்ததான் வெத்தலை. வெத்தலை க்ரீன் கலரில் போடுங்க. ஒரு நாலஞ்சு இலை போடணும். அதனால் கீழே இப்படி இப்படி லைன்ஸாக போட்டுட்டு பாக்கு வந்து ஒயிட்டில் டாட் வச்சுருங்க. பாருங்கள், தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு போட்டாச்சு. அதுலேயும் சுற்றி டாட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு தாமரைப்பூ போட போகிறேன். இந்த கோல மாவு எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே உங்கள்கிட்ட கோலக்கூடு இல்லைன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் பச்சரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்ல நைஸாக பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் வந்துடும். அதையும் நாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு நான் ஒரு கோலம் போடுறேன் பாருங்கள். செட்டிநாட்டு நடு வீட்டு கோலத்துக்கும் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து எப்பப்போ நமக்கு தேவையோ அப்போதைக்கு போடுற மாதிரியும், இன்னொன்று வந்து நம்ம அப்படியே செஞ்சு வச்சுக்கிற மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு லேஸ் வச்சு செஞ்சுருக்கிறேன். அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். செட்டிநாட்டு பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி பொங்கல் வைக்கிறது, எப்படி சாமி கும்பிட்றது, அந்த செட்டிநாட்டு பழக்கம் வந்து எப்படி இருக்குதோ அதை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு சைடில் கரும்பும் மஞ்சள் கொத்தும் போட போகிறேன். ரெண்டு கரும்பு. இந்த கரும்போட இலையெல்லாம் நல்லா க்ரீன் கலரில் போட்டுக்கலாம். பக்கத்தில் மஞ்சள் கொத்து போடலாம். மஞ்சளை வந்து மஞ்சள்லே போட்டுருங்க. அதோடய இலைய பச்சையில் போடலாம். எவ்ரி டைம் நாம் மாவை தொட்டுட்டு எடுக்கும்போதும் சைடில் வலிச்சுட்டு தான் நாம் எடுக்கணும் இந்த பட்ஸு ஸ்டிக்கை. அப்போ தான் உங்களுக்கு லைன் வந்து நல்லா தின்னாக வரும். அதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு பானைக்கு நான் வந்து ஸ்வஸ்திக் போட போகிறேன். ஸ்வஸ்திக் டிசைன் வந்து பானையிலையும் அதோட மூடியிலையும் சேமாக போட்டுக்கோங்க. ஒரு பொங்கலுக்கு வந்து ஒரே டிசைனாக இருக்கட்டும். நான் வந்து ஒரு பானைக்கும் ஒரு மூடிக்கும் சங்கு போட்டிருக்கிறேன். அதே போல் ஒரு பானைக்கும் ஒரு மூடிக்கும் ஸ்வஸ்திக் போட்டிருக்கிறேன். இதில் சென்டரில் ஒரு சங்கு டிசைன் போட்டுக்கிறேன். இந்த சங்குக்கும் நம்ம வெளியில் சுற்றி ரெண்டு வரிசை புள்ளி குத்திக்கலாம். அடுத்ததாக கலவடை. இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அடுத்த கர்வ் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப அழகான டிசைனு. யூஷுவலாக சாமிக்கு சைடில் இருக்க பில்லர்ஸில் கோபுரத்துலலாம் இந்த டிசைன் போடுவாங்க அடிக்கடி. இது ஒரு நல்ல டிசைன். ஒரு லைன் வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணி போடணும், ஒரு லைன் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கர்வ் போடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலவடை புதுசுங்கிறதுனால உங்களுக்கு சரியாக ஒட்ட மாட்டேங்குது இந்த மாவு. கொஞ்சம் யூஸ் பண்ண பண்ண ரொம்ப நல்லா வந்துடும். இதில் கேப் இருக்கிற இடத்துலலாம் புள்ளி குத்திக்கோங்க. எல்லோ கலர்லேயும் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கோங்க. இன்னொரு கலவடையில் ஃபுல்லாக ஸ்லாண்டிங் லைன்ஸாக போடுறேன். இதுவும் ஒயிட்டும் எல்லோவும் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது எல்லாத்தையும் பொங்கலுக்கு முதல் நாளே போட்டு நல்லா காய வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
பொங்கல் வைக்கும்போது அந்த சூட்டுக்கு வந்து இந்த மாவு நல்லா காஞ்சிட்டு பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளையர்னு ரொம்ப அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், விளக்கு சட்டி, பொங்கல் பானை, அதோட மூடி, கலவடை எல்லாமே ரெடியாகிருச்சு. இதை போல் நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரிலேஷன்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் வீடியோஸை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.